ஃபஸ்ட்டு எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க, நக்கீரன்லேருந்து எழுதப்பட்டது அந்த புத்தகம் ஆட்டோ ஷங்கர்ன்றது, மரண வாக்கு மூலம்னு அந்த புத்தகத்தினுடைய பெயர். இந்த மாதிரி ஒரு ஒரு சகோதரன் ஒரு நாளைக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அது அந்த அந்த அளவுக்கு அது போய் சேர்ந்துட்டா போதுங்கிறது எனக்கு அப்போவே இருந்தது. அதுக்குள்ளே பேசப்பட்டிருந்த அரசியல், அந்த மரண வாக்கு மூலம்ங்கிற புத்தகத்துக்குள் பேசப்பட்டிருந்த அரசியல் சமீபத்தில் இருக்க எந்த புத்தகத்திலும் பேசப்படலைங்கிறது தான் உண்மை. ஆட்டோ ஷங்கரை வந்து நீங்கள் நல்லவனா கெட்டவனா என்று பிரித்து பார்ப்பதில் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு மிகப்பெரிய திருடன் ஒரு வீட்டில் திருடுறான், அவனால் எல்லாராலையும் கட்டி வைத்து அடிக்கப்படுகிறான். அவன் வந்து திருடன் எல்லாரும் காரை துப்பி அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினாலும் அவன் திருடன பொருளை எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டியது கடைசியில் அவன் வீட்டில் பசியோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான். நீங்கள் மெட்டி ஒலி பண்ணது, ஈரநிலம் பண்ணது எல்லாமே தெரியும். பட் ஆனால் 2006 வந்து மக்கள் டிவி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது ஆட்டோ ஷங்கர்னு ஒரு சீரீஸ் பண்ணீங்க. அது வந்து கதை சொல்லும் போதே உங்களுக்கு பிடிச்சி அக்செப்ட் பண்ணிங்களா, இல்லை நம்ம அப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம் ஸோ ஒன்று லீடாக தராங்க பண்ணோம் அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணேன்? ஃபஸ்ட்டு எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க, நக்கீரன்லேருந்து எழுதப்பட்டது அந்த புத்தகம் ஆட்டோ ஷங்கர்ன்றது, மரண வாக்கு மூலம்னு அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தது அந்த புத்தகத்துக்குள்ளே. அதில் ஒரு சின்ன ஒரு சமுதாய அக்கறையும் சேர்ந்து தான் இருக்குது. நம்ம திரைப்படங்கள் நடிக்கும்போது காமாசமான எல்லா திரைப்படங்களும் நடிக்கிறது இல்லை. இப்போ அந்த பர்டிகுலர் திங் வந்து ஆட்டோ ஷங்கரை பொறுத்தவரைக்கும் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ நடிக்கலை. ஏன்னா மக்கள் சேனல் அவ்வளோ பெரிய புகழ் எல்லாம் இல்லை, பெரிய வியூவர்ஸும் இல்லாத சேனல் தான். ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஒரு சகோதரன் ஒரு நாளைக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அது அந்த அந்த அளவுக்கு அது போய் சேர்ந்துட்டா போதுங்கிறது எனக்கு அப்போவே இருந்தது. அதுக்குள்ளே பேசப்பட்டிருந்த அரசியல், அந்த மரண வாக்கு மூலம்ங்கிற புத்தகத்துக்குள் பேசப்பட்டிருந்த அரசியல் சமீபத்தில் இருக்க எந்த புத்தகத்திலும் பேசப்படலைங்கிறது தான் உண்மை. ஆட்டோ ஷங்கரை வந்து நீங்கள் நல்லவனா கெட்டவனா என்று பிரித்து பார்ப்பதில் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு மிகப்பெரிய திருடன் ஒரு வீட்டில் திருடுறான், அவனால் எல்லாராலையும் கட்டி வைத்து அடிக்கப்படுகிறான். அவன் வந்து திருடன் எல்லாரும் காரை துப்பி அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினாலும் அவன் திருடன பொருளை எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டியது கடைசியில் அவன் வீட்டில் பசியோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான். அந்த ஆட்டோ ஷங்கரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு பெரிய திருடன் தான் இல்லைங்கிறது இல்லை, பட் அவனுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் பேஜஸ் இருக்குங்கிறது அந்த புத்தகம் படிக்கும்போது புரிஞ்சுது. அதனால தான் அதை நடிக்க ஒத்துக்கிட்டேன் நான். சூப்பர். அடுத்த கேள்வி, உங்களை பற்றி 5 சொல்லணும்னா என்னென்ன சார் சொல்வீங்க? 5 நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 5 என்ன வார்த்தையாக இருந்தாலும் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சது தானே, நம்மளும் அங்கேயிருந்து தானே வந்தோம், அதனால அது தெரிஞ்சது தான். இல்லை அப்படி எனக்கு ஆக்சுவலாக உடனே இமீடியட்டாக யோசிச்சு சொல்ற விஷயமா இல்லை. வேணா நான் வேணா உட்காந்து யோசிச்சு ஐயோ நம்மளை பத்தி நம்ம என்ன 5 நான் யோசிச்சு தான் சொல்லணும். பட் ஆனால் எனக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பெரிய கொள்கையாக வச்சிருக்கிறேன், ஒரு இடத்துல நின்றக்கூடாது. ஒரே இடத்துல கிடக்கிற தண்ணி சாக்கடையாக மாறிடும், அது ஓடிட்டே இருக்கணும். ஒன்று அதான் அது இன்னும் மேலும் நல்ல சுத்தமான தண்ணியாக இருக்குங்கிற மாதிரி நடிகன் இயக்கம் ப்ரொடக்ஷன் நான் அடுத்தடுத்து இயக்கம் தள்ளி தள்ளி போகிறதுக்கான காரணம் ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாதுங்கிறது தான். பட் இந்த ஒரு வேதம் மட்டும் நான் மைண்டில் வச்சுருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற வேதம் இவ்வளவு தான்.